ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் விஸ்டம் வைப்ஸ். இன்றைக்கி நம்ம எபிசோட் 205 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக மலை பிரதேசங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமானுஷமான கதைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாய் வழியாக வந்த கதைகள் அப்படின்னு வந்து சொல்லலாம், ஒரு அர்பன் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் நிறையா பேருடைய வாழ்க்கையில் இன்னமும் பல மலை பிரதேசங்களில் இந்த மாதிரி அமானுஷமான சம்பவங்களை நேரில் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு அழகிய மலை பிரதேசத்திலிருந்து தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, கதையை ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிகழ்வு வேற எங்கிருந்தும் கிடையாதுங்க, நம்மளுடைய கொடைக்கானல் இருந்து. மகேஷ் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்காரு. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு முன்னாடி கொடைக்கானல் தான் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி, மகேஷை பொறுத்த வரைக்கும் சொல்லுவோம்னா, மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்லையே தான் பிறந்து, கொடைக்கானல்லையே தான் படித்து, கொடைக்கானல்லையே தான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் எங்கே வேலை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, கொடைக்கானலில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஆனால் என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸ்னாலாம் கேட்கக்கூடாது, ஃபார் ப்ரைவசிக்காக கவர்மெண்ட் ஆஃபீஸோடைய நேமை வந்து ஹைட் பண்ணி வச்சிட்டோம். சரி, மகேஷ் மட்டும்தான் அங்கே வேலை பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, மகேஷ் கூடவே அவருடைய க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் ரமேஷ் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்டாக மாறிட்டாங்க. ஸோ ரெண்டு பேருடைய வீடுமே பக்கம் பக்கத்தில் இருக்கிறதுனால, அதாவது ஒரே தெரு பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு காரணத்தினால, ரெண்டு பேருமே எப்பயுமே வேலையை முடிச்சுட்டு கூட தான் ட்ராவல் பண்ணி போவாங்களாம், ஒன்றா தான் ட்ராவலில் போவாங்களாம். ப்ளஸ் அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 11 வருடங்களுக்கு முன்னாடி இல்லையா ஒரு ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் வந்து வச்சுருந்தாங்க. அந்த ஸ்ப்ளெண்டரில் தான் டெய்லியும் வேலைக்கு வருது, அதுக்கப்புறம் வேலைக்கு கிளம்பி போகிறது, இப்படி தான் இவங்களுடைய வாடிக்கையே இருந்திருக்கு. ஸோ மகேஷோடைய ஃபேமிலியிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவங்களுடைய குடும்பத்தில் ஒரே பையன். அதே மாதிரி ரமேஷோடைய ஃபேமிலியிலையும் அவருடைய குடும்பத்தில் அவர் ஒரே பையன்தான். ஸோ ரெண்டு ஃபேமிலியும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு வந்து சொல்லலாமே. ஸோ இப்படி இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் மகேஷ் அண்ட் ரமேஷோடைய ஆஃபீஸ், அதாவது அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் சொன்னேன் இல்லையா, அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ஷனுக்காக வராங்க. நார்மலாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக அந்த காலத்துலலாம் இருந்திருக்காங்க, இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலைகளாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் தானே இருப்பாங்க. அப்படி தான் மகேஷுமே அதே மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் இருந்திருக்காரு. ஆனால் ரமேஷ் வந்து பார்த்திங்கன்னா மகேஷுக்கு ஆப்போசிட்டாக வேலை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கிற ஒரு பர்சன். ஸோ அவர் வந்து என்ன தான் அப்படி இருந்தாலுமே மகேஷை திருத்த முடியாத ஒரு நிலைமை. ஸோ இப்போ திடீர்னு ஆஃபீஸில் இன்ஸ்பெக்ஷன் வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிறையா வேலைகள் மகேஷ் வந்து பெண்டிங்கில் வச்சுருக்காரு. அந்த வேலைகளெல்லாம் இன்றைக்கே முடிச்சாக்கணும், ஏன்னா இன்ஸ்பெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 3 மணிக்கு வந்துடுவாங்க. 3 மணிக்கு முன்னாடியெல்லாம் இந்த வேலைகளெல்லாம் முடிச்சாகணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மகேஷ் ரமேஷ் ரெண்டு பேருமே அதிகாலையிலேயே கிளம்பி அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. நார்மலாகவே உங்களுடைய ஆஃபீஸ் டைமிங் என்ன இருக்கும், காலையில் ஒரு 8:30 தான் ஆஃபீஸுக்கு போகணும், ஆனால் அதிகாலையிலேயே கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போயிட்டு எல்லா வேலைகளும், அதாவது மகேஷோட வேலை சேர்த்து ரமேஷுமே வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு, ஏன்னா நிறைய வேலை வந்து பெண்டிங் ஆகிப்போச்சு. ஸோ ரெண்டு பேருமே வேலையை முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2:30 வரைக்கும், அதாவது காலையில் ஒரு 7-7:30 ஸ்டார்ட் ஆன வேலை, மத்தியானம் ஒரு 2:30 வரைக்கும் ஃபுல்லாக வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபைனலாக எல்லா பெண்டிங் ஒர்க்கையும் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொன்னபடியே 3 மணிக்கு இன்ஸ்பெக்ஷனும் வராங்கங்க. 3 மணிக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க, எல்லா பேப்பர்ஸும் செக் பண்ணுறாங்க, எல்லாமே பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் பாராட்டிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆஹா, இன்றைக்கி ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்டேருந்தே பாராட்டு வந்துருச்சேன், இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருந்தால் எப்படி, ஒரு பார்ட்டி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேலை முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு சரகடிக்கலாம் அப்படின்னு வந்து போயிருக்காங்க. நல்லா சரகடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை இவங்க நோட் பண்ணுறதுக்கு மறந்துடுறாங்க, டைமை நோட் பண்ணுறதுக்கு மறந்துடுறாங்க. அப்படியே குடிக்கிறாங்க. நைட்டு 10 மணி ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து கூட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டிலை வாங்கிட்டு வந்துட்டு வெளியே உட்காந்து ரோட்டில் குடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிற கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக, எவ்வளோ குடித்தாலும் போதையாக ஆக மாட்டாங்களாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக நிற்பாங்களாம் அந்த மாதிரி ஒரு பர்சன். ரெண்டு பேருமே குடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைனலாக சரி ஓகே சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, டைமை பார்க்குறாங்க. கரெக்டாக நைட்டு 11:30. 11:30 அப்படியே மேலே பார்த்தா நல்லா கிளியராக இருந்த வானம், நல்லா ஸ்டார்லாம் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டார்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த வானம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் மேகமூட்டமாக ஆக ஆரம்பிக்குது. அதுவும் குறிப்பாக கொடைக்கானலில் எப்பயுமே கோல்டாக இருக்கும், ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பனிக்காலம் அப்படின்ற ஒரு காரணத்தினால நிறையா ஃபாகியாக இருந்தது தான், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பனிமூட்டம் அளவுக்கு அதிகமாக ஜாஸ்தியாக இருந்தது தான். இவங்களுமே இவங்களுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் ட்ராவல்
பண்ணி போகணும். அதுவும் போகிற பாதையை வந்து பார்த்தீங்கன்னா காட்டு பகுதிகளுக்கு நடுவில் தான் வந்து ட்ராவல் பண்ணி போகணுமா, அதாவது மலை மேலே இல்லையா. ஸோ இவங்க என்ன பண்ணணும்னா காட்டு பகுதிகளுக்கு நடுவில் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ரோட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ணுவாங்களாம். இவங்க ரெண்டு பேரும் வண்டியை எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக வண்டியை எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வண்டியுடைய டயர் வந்து பட்டுன்னு பர்ஸ்ட் ஆகுதுங்க. என்னடா இது, வீட்டுக்கு கிளம்பும் போதே ஒரு அகபோச குணம் மாதிரி இந்த வண்டியுடைய டயர் வந்து பர்ஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கத்தில் ஒரு சின்ன மெக்கானிக் ஷெட் வந்து இருந்துதான், அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது ஆக்சுவலாக மெக்கானிக் ஷெட்டு கிடையாது, அந்த மெக்கானிக்குடைய வீடு ஷெட்டு மூடிட்டாரு. ஆனால் அவருடைய வீட்டுடைய கதவை தட்டி, அண்ணா இது வந்து ரெகுலராக நாங்கள் உங்ககிட்ட தான் சர்வீஸ் விடுவோம், வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு எப்படியாவது போட்டு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கையில் காலில் வந்து அதுக்கப்புறம் பஞ்சரும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக இவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடி இடிக்குதுங்க, ஒரு மாதிரி டம்மால்னு ஒரு இடி இடிக்குது. அந்த இடியை பார்த்த உடனே இவங்க வந்து பயந்துடுறாங்க, என்னடா இது இன்றைக்கி சகுனமே சரியில்லாத மாதிரி இருக்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டியுடைய டயர் பஞ்சர் ஆச்சு, பஞ்சரை போட்டுட்டு திரும்பி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பும் போது கரெக்டாக இடி இடிக்குது, ஒரு மாதிரி லைட்டாக காற்று வேறு அடிக்க ஆரம்பிக்குது, இன்றைக்கி வேறு பனிமூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, பார்வை வந்து ரொம்ப கம்மியாக தான் தெரியுது, நம்ம ரெண்டு பேர் வேறு ரொம்ப குடிச்சிருக்கிறோம், எப்படியாவது வீட்டுக்கு போய் சேரணுமே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருடைய மனசுலையும் கலக்கம் இருக்குது. அப்புறம் மெதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா வண்டியை ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. வண்டியில் அவங்க போய்கிட்டே இருக்கும்போது நிறையா பேசிக்கிட்டே போகிறாங்க. இதுலேயும் குறிப்பாக இந்த மகேஷ் இருக்கான் இல்லையா, மகேஷ் தான் வண்டியை ஓட்டுறான், பின்னாடி உட்காந்துருக்கான் ரமேஷ். மகேஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேய் படங்களை பற்றி நிறையா பேசிக்கிட்டே இருப்பானா, அப்படி தான் ரமேஷ் கிட்டே வந்து பேய் படங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கான். இவங்க போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சர்ச்சஸ் வருமா, அது மாதிரி நிறையா கோயில்கள் வருமா. அதுலேயும் குறிப்பாக ஒரே ஒரு டேர்னிங் வந்து ஒன்று இருக்கான், அந்த டேர்னிங்கை தாண்டி போகும்போது ரெண்டு பக்கம் ரெண்டு சுடுகாடுகள் இருக்குமா, அந்த சுடுகாடை தாண்டி தான் இவங்களுடைய வீட்டுக்கே போயாகணும். கரெக்டாக இவங்க அது வரைக்கும் போயிருக்காங்க, எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் த மூமெண்ட் இவங்க அந்த சுடுகாடை தாண்டி போகும்போது மகேஷ் அண்ட் ரமேஷ் ரெண்டு பேருடைய மனசுக்குள்ள பயங்கரமான நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தெரியுங்களாங்க, கொடைக்கானல் மலை மேலே வண்டியில் போய்கிட்டே இருக்கும்போது மகேஷ் அவனுடைய கண்ட்ரோலை விட்டுட்டு வண்டியை எடுத்துகிட்டு போய் கீழே சுருகிற மாதிரி நிறைய தாட்ஸ் எல்லாமே அவனுடைய மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்க ரமேஷுடைய மனசுக்குள்ளே என்னத்தனமா ஓடிக்கிட்டு இருக்கு, மகேஷ் வண்டியில் போய்கிட்டே இருக்கான், திடீர்னு என் கையில் இருக்கிற ஒரு பாக்கெட் நைஃப் வந்து எப்பயுமே ரமேஷ் வச்சிருப்பானா, அந்த பாக்கெட் நைஃப் எடுத்து மகேஷுடைய கழுத்திலேயே குத்தணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நெகட்டிவான தாட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு பேச்சை நிறுத்துறானுங்க, அப்படியே வந்து கொஞ்சம் தூரம் சைலண்டாகவே வந்துகிட்டு இருக்கானுங்க. அந்த சுடுகாட்டு தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆல்ரெடி நிறைய பனிமூட்டமாக புகை மூட்டமாக இருக்குது, ஆனால் இன்னும் அதிகமான பனிமூட்டம் வந்து இருக்குது. லிட்ரலி இவங்களால பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. இவங்களுடைய ஹெட்லைட்லேருந்து வர வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த வெளிச்சம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மீட்டருக்கு தான் வெளிச்சமே தெரியுதான், அந்த அளவுக்கு அவ்வளோ பனிமூட்டமாக இருக்கான். என்னடா இது இவ்வளோ பனிமூட்டமாக இருக்கே, இந்த பனிமூட்டத்தில் வண்டியை ஓட்டிக்கிட்டு போகணுமா இல்லை ஓரமாக நிறுத்திடலாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவ்வளோ பனிமூட்டத்துலேயும் தூரத்தில் யாரோ ஒரு நபர் ஸ்லோவாக மெதுவாக அப்படியே ரோடை கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிம்பம் ரெண்டு பேருடைய கண்களுக்கும் தெரியுது. மகேஷும் ரமேஷும் என்ன பண்ணுறாங்கன்னா பட்டுன வண்டியை நிறுத்துறாங்க. வண்டியை நிறுத்திட்டு யாருடா அந்த நபர், இந்த மாதிரி ஒரு இருட்டான நிலையில் இவ்வளோ புகை பனிமூட்டத்துக்கு நடுவில் ஒரு நபர் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் ரோடை அவ்வளோ ஸ்லோவாக யாரா கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு உத்து பார்த்தா கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பனிமூட்டம் வந்து விலக ஆரம்பிக்குது. அந்த நபர் நடந்து போகிறது கிளியராக அவங்களுடைய கண்களுக்கு தெரியுதுங்க. அந்த காட்சி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த நபர் வெள்ளை கலர் ஜிப்பா போட்டுக்கிட்டு இருக்கான், வெள்ளை கலர் தொப்பி போட்டுக்கிட்டு இருக்கான், ரொம்ப நார்மலாக தான் இருக்கிறான். சைட் ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது மெதுவாக இப்படி தலையை குனிஞ்சு இப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இவங்களும் ஸ்லோவாக வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. கரெக்டாக அந்த ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா நடு ரோட்டுக்கு வந்த உடனே டப்புன்னு அதே இடத்துல நிற்கிறான், இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்த உடனே சட்டன் பிரேக்கை போடுறான் மகேஷ். என்னன்னு பார்த்தா அந்த நபருடைய முகத்தில் கண்களே இல்லை, கண்களுக்கு பதிலாக அதாவது வெள்ளை கருப்பு சேர்ந்தால் தான் கண் இல்லையா, அது ரெண்டுமே இல்லாமல் வெறும் ஒரு கருப்பு கலரில் ஒரு காலி இடம் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக அந்த இடத்துலேருந்து ரத்தம் வந்து சுட்டிக்கிட்டு இருக்கு. அந்த ஆளுடைய ஸ்கின்னை பார்க்கும்போது அப்படியே வெள்ளை வெளியேறினு இருக்குது. எப்படி இருக்குது தெரியுங்களா, இப்போ வந்து சுடுகாட்டில் ஒரு பொணம் வந்து படுத்துக்கிட்டு இருக்கு, அந்த பொணம் எந்த மாதிரி இருக்கும், ஸ்கின்னெல்லாம் வெளுத்து போயிருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு நிலையில் தான் அந்த ஒரு நபருடைய முகத்தை வந்து பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் அப்படியே கை
கல்லெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மகேஷ் கிட்ட ரமேஷ் சொல்கிறான், டே என்ன ஆனாலும் சரி வண்டியை மட்டும் நிறுத்தாத, வண்டியை ஸ்பீடாக ஓட்டுறா ஓட்டுறா கிளம்புடா கிளம்புடா அப்படின்றான். அவனுடைய பேச்சை கேட்டு மகேஷ் என்ன பண்ணுறான்னா வண்டியை செம்ம ஸ்பீடாக ஓட்ட ஆரம்பிக்கிறான். ஆனால் இவனுங்க எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டும் போதும் அந்த ஒரு ஆன்மா முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஆன்மா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அப்படியே சிரிக்க ஆரம்பிக்குது. இவங்களும் அந்த இடத்துலேருந்து பயங்கர ஸ்பீடாக போகிறாங்க. பயங்கர ஸ்பீடாக போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த ஒரு நபர் இருக்கார் இல்லையா, அந்த ஒரு ஆன்மா கரெக்டாக இவங்களுக்கு முன்னாடி இன்னொரு மரம் வந்திருக்கான். அந்த மரத்துக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இவனுங்க முன்னாடி இப்படி கையை காட்டி வாங்க அப்படின்ன மாதிரி கூப்பிடுற மாதிரி பண்ணியிருக்கீங்க. இதை பார்த்த உடனே மகேஷ் வந்து என்ன பண்ணுறான்னா பட்டுனு பிரேக்கை போட்டிருக்கான். ஆல்ரெடி இந்த இடத்துல நிறைய பனிமூட்டம்னு சொன்னேன் இல்லையா, அவ்வளோ பனிமூட்டம் இருக்கிற இடத்துல ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்கும். இவன் போட்ட பிரேக்கில் வண்டி வந்து நிற்காமல் என்ன ஆகுதுன்னா வண்டி ஸ்கிட் ஆகி வண்டி அப்படியே கீழே விழுகுதுங்க. கீழே விழுகும்போது ரெண்டு பேருக்கும் செம்ம அடி. இதில் மகேஷுக்கு வந்து கால் ஃப்ராக்சரு, ரமேஷுக்கு வந்து கை ஃப்ராக்சரு, அதுக்கப்புறம் இவனுங்களுடைய மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தேஞ்சு போயிருக்குது ரெண்டு பேரும். ஏன்னா ஒரு சைடில் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போயிருக்கிறானுங்க. அப்புறம் திடீர்னு முழிச்சு பார்த்தா முன்னாடி அந்த மரத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்த ஆன்மா அந்த இடத்துல இல்லவே இல்லை. என்னடா இது இப்படி ஆயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா மகேஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் வந்து டிஸ்லொகேட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஷோல்டரை இவனே தூக்கி அப்படியே லொக்கேட் பண்ணிக்கிறான். ஏன்னா ஷோல்டர் டிஸ்லொகேஷன்றது வந்து அந்த ஒரு கப்பு மாதிரி இருக்கும், அந்த கப்பில் இருந்து இறங்கிடும், அதை வந்து தூக்கி நிறுத்திட்டதுக்கு அப்புறம் சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷை வண்டியில் உட்கார வச்சு மெதுவாக ரொம்ப வழியில் ரொம்ப மெதுவாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. ரொம்ப மெதுவாக போயிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் பனிமூட்டம் வந்து அப்படியே விலகுது. பனிமூட்டம் விலகி முன்னாடி பார்த்தா முன்னாடி அதே ஒரு நபர் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறான். அந்த ஒரு ஆன்மாவை பார்த்த உடனே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மகேஷ் என்ன பண்ணுறான்னா என்ன ஆனாலும் சரி இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக போனால் நம்மளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை அப்படியே சைடில் ஓரமாக நிறுத்திடுறாங்க. ஓரமாக நிறுத்திட்டு அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய கண்களில் இருந்து மறையுது. ஆனால் அதே டைமில் மறையிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ட்ரக்கு செம்ம ஸ்பீடாக வருதுங்க. அந்த ட்ரக்கோடைய வெளிச்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சம் வந்து அந்த ஆன்மா மேலே அடிக்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஆன்மா அந்த இடத்துலேருந்து மாயமாக மர்மமாகுது. அப்பாடா போயிருச்சுடா அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக இருக்கும்போது தான் அந்த ஒரு ட்ரக்கு பின்னாடி பார்க்குறானுங்க. அந்த ட்ரக்கில் வந்து பார்த்திங்கன்னா லோடு எடுத்துகிட்டு போவாங்களே அந்த மாதிரி ஒரு ட்ரக்கு. அந்த லோடு எடுத்துகிட்டு போகிற ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா காலியாக தான் போயிட்டுருக்கு, பின்னாடி எந்த ஒரு லோடுமே இல்லை. ஆனால் அந்த இடத்துல யாராவது ஒரு நபர் நின்றுக்கிட்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த இடத்துல அந்த ஆன்மா நின்றுக்கிட்டு தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அந்த ஆன்மா நின்றுக்கிட்டு போல இந்த ரெண்டு சைடு அந்த லோடு ட்ரக் இருக்கு இல்லையா, ரெண்டு கயிறு மாதிரி இருக்கும்ல, ரெண்டு சைடும் அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு அந்த ஆன்மா இப்படியே தொங்கி உட்காந்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்குங்க. இவனுங்களும் அப்படியே பார்த்துட்டு பதறிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஆன்மா இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு, கையில் கையை பிடிச்சி பார்த்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா இவனுங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே அந்த ஆன்மா பட்டுன்னு அதோடைய தலையை திருப்புது. தலையை திருப்பி இவனுங்களே அப்படி உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவனுங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பட்டுன்னு வண்டியை திருப்பி இருக்கிறானுங்க. அந்த இடத்துல இன்னொரு ட்ரக்கு பின்னாடி இருந்து வருது. இன்னொரு ட்ரக்கு பின்னாடி இருந்து வந்து ஓங்கி அடிக்குதுங்க இவங்களுடைய பைக்கில். ஆனால் லக்கிலி மகேஷும் ரமேஷும் வண்டியை விட்டு இந்த பக்கம் எகிரிடுறானுங்க. வண்டி அந்த ட்ரக்கில் மாட்டி சுக்கு நூறாக உடையுது. அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் சவுண்டை கேட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு சில வீடுகள்லாம் இருக்கான். அந்த வீடுகளுக்குள்ளே இருந்த ஆட்கள் எல்லாம் வெளியே ஓடி வராங்க. நைட் டைம் இல்லையா, எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தூங்கிக்கிட்டு இருந்தாலும் இவ்வளோ சத்தம் கேட்குதேப்பா அப்படின்னு சொல்லி வெளியே ஓடி வந்து பார்க்குறாங்க. வெளியே ஓடி வந்து பார்த்தா மகேஷும் ரமேஷும் பயங்கரமாக அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிறானுங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் வந்து தூக்கியிருக்காங்க. என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஆட்கள் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த ஆட்கள் என்ன தரமாக சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு அமாவாசை ராத்திரி, அமாவாசை ராத்திரி அதுவுமா இந்த இடத்துல பயங்கரமான அமானுஷ நடைமாட்டம் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக அந்த வெள்ள ஜிப்பா போட்ட ஆள் அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா, அந்த ஆளுடைய அமானுஷ ஆன்மா வந்து ரொம்ப பேரை வந்து பலி வாங்கியிருக்கு. குறிப்பாக பைக்கில் வரவங்களெல்லாம் ரொம்ப பலி வாங்கியிருக்கு. அந்த ஆன்மா யாருடைய ஆன்மான்னு தெரியல. ஆனால் மாதம் மாதம் அமாவாசை இரவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆன்மா வருமா. இது வரைக்குமே அந்த ஒரு ஆன்மாவோடைய வெறி ஆட்டம் கொடைக்கானலில் அந்த ஒரு மலைப்பகுதிகளில் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி இவங்க கை கால்லாம் செம்ம அடிபட்டுருக்கு இல்லையா. இவங்களை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. அதுக்கு
அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான சில்லறைகளை வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த ஒரு மாசம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாள் ராத்திரி கூட நிம்மதியா தூங்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தினம் தினம் இரவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆன்மா இவங்களுடைய கண்களுக்கு முன்னாடி வருது. கரெக்டா அடுத்த மாசம் அமாவாசை வருது. அந்த அமாவாசையை நினைக்கும் போதே இவங்களுடைய மனசுக்குள்ள அப்படியே பதற ஆரம்பிக்குது. அப்படியே இருந்துகிட்டே இருக்கும்போது இவங்களுடைய ஹாஸ்பிட்டல் எங்க படுத்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு நபர் நடந்துகிட்டு இருக்க மாதிரி வந்து இவங்களுடைய கண்களுக்கு தெரியுது. அப்படியே உத்து பார்க்கும்போது கரெக்டா இவங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே, அதாவது இவங்களுடைய ரூமுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா அதே வெள்ளை ஜிப்பா போட்ட ஒரு ஆன்மா தான் நடந்துகிட்டு இருக்கு. அது நடந்துகிட்டு இருக்கும்போது பட்டுன்னு என்ன பண்ணுது அப்படின்னா மகேஷும் ரமேஷையும் பார்த்துக்கிட்டே நடந்து போகுதான். இதை பார்த்த உடனே ரெண்டு பேரும் அப்படியே பதறானுங்க, கத்துறானுங்க. இவனுங்களுடைய கதறல் சத்தத்தை கேட்ட மகேஷுடைய தங்கச்சி அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி அந்த ஆன்மாவை பார்த்தோம், இங்கே தான் பார்த்தோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெய்வ பக்தி ஜாஸ்தி அந்த தங்கச்சிக்கு. அதுலேயும் குறிப்பாக அவன் இந்த தங்கச்சிக்கு வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்காரு. சரி, அவர் வந்து என் கூட படித்தவர் தான், இருந்தாலும் அவர் தெய்வ பக்தினால் சாமியாராக போயிட்டார். அவரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் மந்திரிச்சு தாயத்தெல்லாமே கட்டி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் அந்த அமாவாசை நைட்டு வந்தீங்க இல்லையா, நைட்டு வரதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நான்வெஜ் தாங்க சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் உங்களை அந்த ஆன்மா அட்டாக் பண்ணியிருக்கு. குறிப்பாக நான்வெஜ் சாப்பிட்டு நைட் டைமில், அதுவும் நைட்டு 12 மணி அமாவாசை ராத்திரிக்கு வந்தீங்க அப்படின்னா பேய் அடிக்காமல் வேறு என்ன அடிக்கும் உங்களை? இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு வரக்கூடாதியா, உங்களுக்குன்னே ஒரு பூஜையை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பூஜையை பண்ணிவிட்டு ஒரு மாதிரி எலுமிச்சம்பளம்லாம் மந்திரிச்சு கொடுத்துருக்காரு. மந்திரிச்சு கொடுத்துட்டு இந்த எலுமிச்சாம்பழத்தை நீங்கள் எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்துல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. உங்களுடைய கையில் கட்டியிருக்கிற தாயத்தை கூட கழட்டி அதே இடத்துல தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. ஆனால் உங்கள் பின்னாடி என்ன சவுண்டு கேட்டாலும் நீங்கள் திரும்பி பார்த்துடக்கூடாது. அப்படி நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த ஒரு ஆன்மாவை வெளியே அனுப்பவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கேட்டிருக்காங்க, அந்த இடத்துக்கு போயிருக்காங்க, தாயத்தை கழட்டி போட்டிருக்காங்க, எலுமிச்சாம்பழத்தை தூக்கி போட்டிருக்காங்க. இவங்க திரும்பி வரும்போது இவங்களுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு அழுகுரல் சத்தம் வந்து கேட்குதான். அதுவும் குறிப்பாக அந்த அழுகுரல் மட்டும் கேட்காம, டேய் நில்லுங்கடா, என்னை விட்டு எங்கடா போறீங்க, நில்லுங்கடா, நானும் வரண்டா உங்க கூட, நானும் வரண்டா அப்படின்ற மாதிரி சவுண்டெல்லாம் கேட்டிருக்கு. எவ்வளோ சவுண்டு கேட்டாலும் திரும்பி மட்டும் பார்த்துடாதடா பங்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே ஓடி வந்திருக்கானுங்க அந்த இடத்த விட்டு. அதுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி அமானுஷமான நிகழ்வுகள் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இந்த நிகழ்வுகள் நடந்து கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலே ஆயிருந்தாலும் இன்னமுமே அந்த ஒரு பகுதியில் இவங்க காலையில் போகும்போதும் கூட இவங்களுக்கு அந்த அமானுஷத்தோடைய ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி நம்ம வழக்கமாக கேட்குற ஸ்டோரியை விட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகள் என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.